பெரியோர்களுக்கு விழா நடத்துவதாக குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கேட்பாங்க பொதுமக்கள், என்ன இங்க விழா? அருட்பிரிய ஆண்டவராகி ராமலிங்க சாமிக்கு பூஜை செய்து பூஜை செய்கிறாங்க, அதான் விழா நடத்துகிறாங்க. அப்போ பெரியோர்களுக்கு நம்ம விழா நடத்துகிறோம். செத்தவர்கள், முற்றுப்பெற்ற முனிவர்கள், மரணத்தை வென்றவர்கள் அழைத்தால் அக்கடமே அஞ்சையல் என்று சொல்லுவோம். ஆற்றல் பெற்ற ஞானிகளுக்கு நடத்திட்டுருக்கோம். அப்புறம் ராமலிங்க சாமி விழா நடத்துகிறோம். 9 கோடி ஞானிகள் இருக்கிறார்கள். 9 ஞானிகளும் சன்மார்க்கவாதியே. சன்மார்க்கத்தை கடைபிடிக்காவிட்டால் அவர் ஞானியாக முடியாது. இப்போ ராமலிங்க சாமி வணங்குறோம், நோக்க நான் கேட்டேன். அவர்கள் ஒரு மனிதனாக இருந்தால் உணவு, உடை, வீடு வேண்டும். உணவு இருக்க வேண்டும், தடைபடாத உணவு உடை இருக்க வேண்டும், தங்குவதற்கு வீடு இருக்க வேண்டும். தங்குவதற்கு வீடு இருந்தால் தான் செயல்பட முடியும். வறுமையில்லா வாழ்வு, செல்வமில்லை பெருக வேண்டும், வறுமையில்லா வாழ்வு இருக்க வேண்டும். இப்போ வறுமை இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. அன்றாட தேவைகள் உணவு, உடை, தங்கு வசதி, போக்குவரத்து, வாகன செலவு, அப்போ அது தடைபடக்கூடாது. காலையில் இருந்தால் அவர்களுக்கு ஏதோ அவர் விருப்பமான உணவு கிடைக்க வேண்டும். டீயோ காப்பியோ சாப்பிடணும். பிறகு மதிய உணவு சாப்பிட்றாங்க. காலை உணவு, மதிய உணவு, மாலை இரவு உணவு சாப்பிட்றாங்க. ஓய்வுகளில் ஒரு அமைதியான தூங்குவதற்கு, உறங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். இப்போ அந்த வீடு சுகாதாரமான முறை எப்படி அமைந்திருக்க வேண்டும்? எப்படி அமைந்தால் அது சிறந்த வாழ்வு தான். நோய், இப்போ நோய் வந்தால் மருத்துவத்துக்கு பணம் இருக்க வேண்டும். இப்போ வறுமையில்லா வாழ்வு, உடல் ஆரோக்கியம், பண்புள்ள மனைவி, பிள்ளைகள், இந்த அந்த சூழ்நிலை, மன அமைதிக்கு ஒரு குடும்பம் அவசியம். அது பண்புள்ள மனைவியாக இருக்கணும். அந்த பண்புள்ள பிள்ளைகள், பண்புள்ள அந்த குடும்பம், தாய் தந்தை, மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தால் தான் மன அமைதி கிடைக்கும். இதை ஆசான் புரியும். அவருக்கு ஆசான் புரிந்து இவர்கள் எதை விரும்புகிறார்களோ, இப்போ ராமலிங்க சாமிகளை அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும் ஒரு வேண்டுகோள். ராமலிங்க சாமிகளே, உங்கள் திருவடியை பூஜை செய்வதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும். என்னை உங்கள் திருவடிக்கை கொத்தடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். போதாதா, நான் என் கடையனாக என்னையும் பொருட்டாக மதி தேற்று அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள். ராமலிங்க சாமி மகிழ்ச்சி அடைவார். இந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்? அடிப்படை தேவைகள் உணவு, உடை, வீடு, வியாபாரமோ அல்லது தொழிலோ, அன்றாட தேவை அவனுக்கு தேவை, அந்த வாழ்க்கைக்கு தேவையானது எதுன்னு கேட்டான். அவனுக்கு மட்டும் இல்லை, மனைவி, மக்கள், தாய் தந்தை, இவர்கள், மனைவி, மக்கள், தாய் தந்தை, சுற்றத்தார்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தால் தான் மன அமைதி இருக்கும். ஆசா ராமலிங்க சாமிகளை பூஜிக்கும் போது இவனுக்கு யார் யார் அன்பு காட்டுவார்கள் அவர்கள் அந்த குழுவை சேர்த்து வைப்பார்கள். தாய் தந்தைகிட்ட அன்பு காட்டுவார், தாய் தந்தை அன்பு காட்டுவார்கள், மனைவி அன்பர், மனைவி மக்கள் அன்பு காட்டுவார்கள், உறவினர் இருந்தார்கள். அப்போ மனசில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி ஒரு கூட்டத்தை அந்த குழுவை உருவாக்கி தருவார்கள் ஞானிகள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.